நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 2 நாட்களாக MS அம்மா அவர்களுடைய வாழ்க்கையிலே மகாபெரியவர் நிகழ்த்திய அற்புதம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் பெரிய இசையரசி, உலகம் முழுக்க பாடியவர், பாடி சம்பாதித்தவர், சம்பாதித்ததையெல்லாம் நல்ல காரியங்களுக்காக அள்ளி கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஒரு சிறு வீழ்ச்சிக்கு உள்ளாகி, பெரிய மாளிகையிலே வாழ்ந்தவர் ஒரு சிறு வீட்டில் குடியேறி, வெளியிலே யாருக்கும் தெரியாதபடி ஒரு மிக எளிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கின்றவர்களுக்கு மிக சங்கடமாக இருக்கிறது. எப்படி இருந்த இவர்கள் இப்படி ஆகிவிட்டார்களே என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த வருத்தம் இந்த மண்ணிலே நடமாடும் தெய்வங்களாக விளங்கி கொண்டிருந்த மகாபெரியவர் அவர்களுக்கும் புட்டபர்த்தி சாய்பாபா அவர்களுக்கும் தெரிய வந்து, அவர்கள் இருவரும் ஒரே சமயத்திலே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு, இதை சற்று இப்படியும் சொல்லலாம், பெருமாளால் மட்டும்தான் அம்மாவை பெரிய அளவில் ரட்சிக்க முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று கூட சொல்லலாம். கடிதம் அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய திரு பிரசாத் என்கின்றவருக்கு கிடைக்கிறது. மிக மதிப்பிற்குரிய கடிதம். அவர்கள் யாருக்கும் இந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் சிபாரிசு செய்து கடிதங்கள் எல்லாம் எழுதியது கிடையாது, எழுதப்போவதும் கிடையாது. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி உதவுவது, எந்த வகையில் உதவுவது. ஏன்னா அம்மா கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் உதவுவதற்கு கோடி பேர் இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். பிறருடைய உதவியை ஏற்பவர்கள் அல்ல அவர்கள். எங்களுக்கு இப்போ என்ன குறை, நாங்கள் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு உடை உணிந்து கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பது என்பது மட்டுமா சிறப்பாக இருப்பது? அவர்களுக்கென்று ஒரு கம்பீரம் இருக்கிறது, இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் நாம் போய் யாராவது போய் நீங்கள் கஷ்டப்படுறீங்க போல் இருக்கு, என்ன நான் உதவி செய்யணும் என்று கேட்பது கூட அவர்களுக்கு இழுக்கு. அவர்கள் அதையெல்லாம் கொஞ்சமும் விரும்பாதவர்கள். அதனால் அவர்களுக்கு உதவியும் செய்யணும், அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேணும், அதற்கு ஏற்ப உதவி செய்ய வேண்டும். இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பிரசாத் அவர்கள் தன்னை சார்ந்த அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து கூட்டம் போட்டு தனக்கு வந்த அந்த 2 கடிதங்களையும் முன்னாலே வைத்து, MS அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கின்றவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு நாம் கொடுத்த பணத்தையே அவர்கள் நமக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு போய் நாம் எப்படி உதவி செய்ய முடியும்? அவர்கள் வேண்டுமானால் இந்த நிலையில் கூட யாருக்கு வேண்டுமானாலும் உதவி செய்வார்கள், ஆனால் நம்மால் அவர்களுக்கு உதவ முடியாது. சொல்லப்போனால் உதவலாமா என்று கேட்பது கூட அவர்களுக்கு நாம் செய்யும் இழுக்கல்லவா? உங்களுக்கு யார் சொன்னார்கள் நாம் கஷ்டப்படுகிறேன் என்று கேட்டு விடுவார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள் என்று பல கருத்துக்கள். இந்த நிலையிலே திரு பிரசாத் அவர்கள் சற்று மனம் சலனப்பட்ட நிலையில், இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் வேலைக்காகாது என்று அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வேங்கடவன் சன்னதியை நோக்கி செல்லுகிறார். பொதுவாக ஒரு பிரச்சனை அது நமக்கு அடங்கலை வசப்படலை என்னும் பட்சத்தில் நாம் எல்லோருமே செய்கின்ற செயல்தான் இது. நாம் என்ன செய்வோம்னா, சுவாமி முன்னால் போய் நின்றுவோம், பெருமாளே என்னுடைய அறிவுக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னை இயக்குபவன் நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என்று சரணாகதி அடைந்து விடுவது என்பது தான் பொதுவாக எல்லோருடைய வழக்கம். அப்படி பிரசாத் அவர்கள் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளிடம் சரணாகதி அடைந்து விட்டார். அடைந்து விட்ட நிலையில் நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் என்று சொல்லிவிட்டு வரும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய மகாத்வாரம், சுவாமி பெருமாளுடைய சன்னதியை சுற்றி நாம் வந்து சேவிப்போம் அல்லவா, அப்பொழுது பக்கத்தில் மண்டபம் இருக்கும், அங்கெல்லாம் ஜனங்கள் அமர்ந்திருக்கிறார்கள், கோபுர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாலே சுவாமி சன்னதிக்கு முன்னாலே, பெருமாள் சன்னதிக்கு முன்னாலே, துவாரபாலகர்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய மகாத்வாரத்தில் சிலர் அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளை உரத்த குரலில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு தியாகையரோ அதுபோல தெலுங்கு தேசத்திற்கு அன்னமையா, அவருடைய கீர்த்தனைகள் மிக பிரசித்தி பெற்றவை, பக்தி ரசம் தோய்ந்தவை, பாடும்பொழுது நம்மை மெய்மறக்க செய்பவை.
அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி பாவம் உள்ள பாடல்கள். ஆனால் அந்த பாடல்களை அங்கு பாடியவர்கள் அத்தனை ரசத்தோடு தித்திப்பாக பாடவில்லை. அவர்கள் தங்களுக்கு தெரிந்த விதத்தில் பாடினார்கள், அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதை கேட்டுக்கொண்டே வரும்பொழுது அன்னமையா அவர்களுக்கு, அந்த இடத்துல அன்னமையா கீர்த்தனையை கேட்ட அந்த அதிகாரி அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இதற்கு முன்பு சுப்பிரபாதத்தை பாடச் சொன்னோம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாடச் சொன்னோம், அதுபோல் அன்னமையா கீர்த்தனையை எம்எஸ் அம்மா அவர்களை பாடச் சொல்லி அப்படி பாடியதற்காக அவர்களுக்கு பொருள் தருவது போல உதவலாமல்லவா என்று தோன்றியது. உடனே இதை செய்வதற்கு, இதற்கு முன்பு இந்த கருத்து சரிதானா, தான் எடுத்த முடிவு சரியான முடிவுதானா என்று தெரிந்து கொள்வதற்காக பிரசாத் அவர்கள் காஞ்சிபுரம் வந்து பெரியவரை தரிசனம் செய்து, பெரியவரிடம் உங்கள் கடிதம் கிடைத்தது, எல்லோரும் கூடி பேசினோம், அப்படி பேசின நிலையில் நான் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் பொழுது சிலர் அன்னமையா கீர்த்தனைகளை பாட கேட்டேன். அப்பொழுது எனக்கு அன்னமையா கீர்த்தனைகளை அம்மாவை பாடச் செய்தால் எப்படி இருக்கும் என்று தோன்றியது. அவர்களை பாடச் செய்து அதற்கான சன்மானத்தை, ராயல்ட்டியை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பயன்படும் அல்லவா, நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு சரிதானா, உங்களிடம் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அம்மாவிடம் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் பெரியவர் சொன்னார், மிகச் சரியான முடிவை எடுத்திருக்கிறாய், அதற்காகவே நீ பெருமாளை தரிசனம் செய்ய சென்றாய். இப்பொழுது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், தெரிந்து கொள். நீ பெருமாளை சேவித்துவிட்டு வரும்பொழுது மகாத்வாரத்திலே சிலர் அன்னமையா கீர்த்தனைகளை பாடினார்கள் என்று சொன்னாய் அல்லவா, இவர்கள் யாரோ அல்ல, கந்தர்வர்கள். உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அங்கே அப்படி பாடினார்கள். அவர்கள் மிக இனிமையாக பாடியிருந்தால் கூட உனக்கு தோன்றியிருக்காது. அவர்கள் சற்று சுமாராக பாடப்போய் நல்ல கீர்த்தனை, இதை நன்றாக என்று உனக்குள்ளே ஒரு அழுத்தம் அதனால் ஏற்பட்டு அது எம்எஸ் அம்மாவை பாட வைத்தால் எத்தனை சிறப்பாக இருக்கும் என்று உன்னை எண்ண வைத்தது என்று பெரியவர் அவர்கள் சொன்ன பொழுது ஆடி போய்விட்டார் பிரசாத் அவர்கள். பெரியவருடைய தூரதிருஷ்டியை நாம் என்ன என்று சொல்லுவது. இதற்கு பிறகு என்ன ஆயிற்று? நாளை காம கோட்டி குருவே.